கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, திரு இறுதி ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் பாசத்தோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். திரு இறுதி ஆண்டவர் பசிலிக்காவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற நாளில் திரு இறுதி ஆண்டவர் எல்லா அருள் வளங்களையும், நிறை செல்வங்களையும், நிறைவான மகிழ்வையும், நல்ல உடல் நலத்தையும், நீண்ட ஆயுளையும் உங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சிறப்பான விதத்திலே சர்வதேச தந்தையர்கள் தினத்தை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இங்கு வந்திருக்கிற எல்லா தந்தையர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்பாங்கெல்லாம் வந்திருக்கீங்களா? எல்லா அப்பாக்களுக்கும் வாழ்த்துக்கள். சர்வதேசம் முழுவதும் தந்தையர்கள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் இது. அப்பாவுக்கு டெஃபினிஷன் தேவையில்லை, வரையறை தேவையில்லை. அப்பா என்று சொன்னாலே அவர் அன்பு, இரக்கம், கருணை, கரிசனை, அக்கறை, பொறுப்பு, மகிழ்ச்சி எல்லாவற்றுக்கும் சொந்தக்கார் அப்பா தான். அப்பா இல்லாமல் நீங்களும் இல்லை, நானும் இல்லை. ஒருவேளை நாள் முழுவதும் நம்முடைய தந்தையர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒருவேளை உயிரோடு நம் அருகில் இருக்கின்றவர்களை பார்த்து நலம் விசாரிப்போம். நன்றி உள்ளவளாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த அற்புதமான நாளிலே தந்தையர்கள் அத்தனை பேருக்காகவும் ஜெபிப்போம். தந்தையர்களுக்கு நன்றி செலுத்துவோம். தந்தையர்களை வாழ்த்துவோம். தந்தையர்களை பேணி காப்பாற்றுவோம். இன்று கொடுக்கப்பட்ட இறை வழிபாட்டு வாசங்களை பார்க்கின்ற பொழுது கடவுளாகிய இருக்கிறவர் பரிவுமிக்க தந்தையாக இருக்கிறார். நான் பரிவுமிக்க தந்தை என்பதை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறார். இந்த தந்தையினுடைய வடிவமாக வந்த இறுதி ஆண்டவர் நான் பரிவு கொண்டுள்ளேன் என்று சொல்கிறார். பரிவுமிக்க ஒரு தந்தையை நாம் இந்த இறை வழிபாட்டிலே இந்த வார்த்தை இறை வார்த்தைகள் வழியாக சந்தித்து கொண்டே இருக்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். பரிவு என்ற வார்த்தையை அவர் சொல்கின்ற பொழுது கம்பேஷன் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் காட் என்று சொல்கிறார். கம்பேஷன் என்பது அல்லது பரிவு என்பது கடவுளுடைய மொழி. த லாங்குவேஜ் ஆஃப் காட் இஸ் கம்பேஷன் என்று சொல்கிறார். த ஹியூமன் லாங்குவேஜ் இஸ் இன்டிஃபரன்ஸ் என்று சொல்கிறார். மனித மொழி என்பது கண்டுகொள்ளாமல் இருப்பது, கண்டும் காணாமல் இருப்பது. ஆனால் தந்தையினுடைய மொழி என்பது ஒரு பரிவு என்று சொல்கிறார். கம்பேஷன் என்ற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு லத்தீன் மூலத்தை தேடுகின்ற பொழுது கும் பிளஸ் பேசியோ என்று சொல்கிறார்கள். பேசியோ என்று சொன்னால் டு சஃபர் என்று அர்த்தம். கும் என்று சொன்னால் வித், டு சஃபர் வித், உடன் துன்புறுதல். ஒருவர் துன்புறுகிறார் என்று சொன்னால், ஒருவர் வேதனை உற்றிருக்கார் என்று சொன்னால், அவரோடு இணைந்து துன்புறுவது. மகிழ்ச்சியில் பங்கு கொள்வது எளிதாக இருக்கும். ஆனால் ஒருவர் துன்புறுகின்ற பொழுது, வேதனையுற்று துடிக்கின்ற பொழுது, வேதனை அலைகழிக்கப்படுகின்ற பொழுது நானும் துன்புறுகிறேன். வெற்று வார்த்தைகள் அல்ல, வெற்று உணர்வுகள் அல்ல, செயல்பாட்டை கொடுப்பதுதான் கம்பாஷன், உடன் துன்புறுவது. அதில் எபிரேய மொழியில் ஹனூன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஹனூன் என்று சொன்னால் தாயினுடைய உதிரம், தாயினுடைய கருவறை. அந்த கருவறையிலிருந்து உருவாகின்ற ஒரு உணர்வு தான் இந்த பரிவு என்ற வார்த்தை. எனவே அந்த ஆழமான ஒரு உணர்வின் அடிப்படையில் கொடுக்கப்படுவதுதான் பரிவு. எனவே இன்று முதல் வாசகத்தில் விடுதலை பயனுள்ள தந்தை அழகாக தன்னை பற்றி வெளிப்படுத்துகின்ற பொழுது நான் பரிவுமிக்க தந்தை என்பதை இந்த உலகத்திற்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். விடுதலை பயனுள் 3 அதிகாரத்தில் மோயிசனை கடவுள் அழைக்கின்ற பொழுது சொல்வார், என் மக்களுடைய வேதனையை கேட்டேன், என் மக்களுடைய அழுகுறலை கேட்டேன், நான் இறங்கி வந்திருக்கிறேன். எனவே ஒரு பக்கம் மக்கள் துயரத்திலும் வேதனையிலும் துடித்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் சும்மா இருக்கின்ற கடவுள் அல்ல, நான் பரிவு கொள்கின்ற கடவுள், நான் இறங்கி வந்திருக்கிறேன். அவருடைய குரல் என்னுடைய செவிகளை தட்டியது, அவருடைய அழுகு என்னுடைய காதுகளை எட்டியது, நான் இறங்கி வந்த கடவுளாக இருக்கேன்னு சொல்லி மோயிசனுக்கு அழைப்பு கொடுக்கிற கடவுள். அதே கடவுள் மோயிசன் கேட்பார். விடுதலை பயன் 34 அதிகாரத்தில் 6-7 வரைக்கும் நான் படிக்கின்ற பொழுது உங்களுடைய பெயர் என்ன, என்னை அழைத்து பேசுகிறீர்கள், என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த மக்களை எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்திருக்கிறீர்கள், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கின்ற பொழுது மிக அழகாக ஆண்டவர் மேகங்கள் மீது இறங்கி வந்து அவர் வெளிப்படுத்துகிற அழகான பெயர், நான் பரிவும் இரக்கமும் உள்ள கடவுள்.
I am the Lord of mercy and compassion என்று சொல்வார். நான் இரக்கமும் பரிவும் உள்ள கடவுள், பேரன்பு கொண்ட கடவுள், சினம் கொள்ள தாமதிக்கிற கடவுள், நம்பிக்கைக்குரிய கடவுள், ஆயிரம் தலைமுறை வரைக்கும் அப்படி இருக்கின்ற ஒரு கடவுள் என்று விவிலியத்திலே முதல் முறையாக கடவுள் இறங்கி வந்து தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகின்ற பொழுது பரிவு மிக்கவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த கடவுள் இன்று நாம் கேட்ட முதல் வாசகத்தில் பேசுகின்ற பொழுது இந்த இஸ்ராயல் இனத்தவை எப்படியெல்லாம் வழி நடத்தின என்பதை மிக துல்லியமாக சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்கிறார். நமக்கு தெரியும் விடுதலை பயணம் 12 அதிகாரத்தில் அவர்கள் இந்த பாலைவன பயணத்தை தொடங்குகிறார்கள். தொடங்குகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மாதம் தான் உணவு இருக்கிறது. ஏறக்குறி ஒரு மாதத்தில் காலியாகின்ற பொழுது 16 அதிகாரத்தில் உணவு கொடுக்கிற கடவுளாக இருப்பார். பயணம் செல்கின்ற பொழுது முன்னே அவர்களுக்கு செங்கடல் இருக்கிறது, பின்னால் பார்வனுடைய படையெடுப்பு இருக்கிறது. இரண்டு பக்கம் ஆட்டிக்கொண்டு இந்த மக்கள் போராடுகின்ற பொழுது அழகான செங்கடலை பிளந்து பாதை உண்டாக்கி அருமையாக வழி நடத்திய கடவுளை பார்க்கிறோம். பின்னால் துரத்தி வந்த படையை கொன்றழித்த கடவுளையும் பார்க்கிறோம். எதிராளிகளையும் தீர்த்து கட்டிவிட்டு தன்னுடைய மக்களை பொத்தி பொத்தி வளர்த்தவர், தூக்கி சுமந்தவர், வழிகாட்டியவர், வழி நடத்தியவரை ஆண்டவர் கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், கழுகுகளின் இறகுகள் மீது உங்களை நான் சுமந்து வந்தேன் என்று சொல்கிறார். எகிப்திலிருந்து விடுதலை செய்து கழுகுகளுடைய இறக்கைகள் மீது உங்களை சுமந்து வந்தேன். நீங்கள் நடந்து வரவில்லை, நீங்கள் துயரப்பட்டு கால்வழிக்க ஓடி வரவில்லை, நான் உங்களை சுமந்து வந்த கடவுள் என்று சொல்கிறார். அப்படி சுமந்து வந்து நான் காப்பாற்றுகின்ற பொழுது நீங்கள் அனைவருமே என்னுடைய உரிமை சொத்து, தனி சொத்து என்று சொல்கிறார். எனக்குரியவர்கள், உலகில் எத்தனையோ இனங்கள் இருக்கிறது, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், பலசாலிகள் இருக்கிறார்கள், உங்களை நான் தேர்ந்து கொண்டேன் சொன்னால் என்னுடைய தனிப்பெரும் சொத்தாக நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே அவர் ஆண்டவர் அழகாக பெயரிடுகின்ற பொழுது நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம், தூய மக்களிடம் எனக்கு சொந்தமான மக்கள் என்று சொல்லி தன்னுடைய பரிவையும் இரக்கத்தையும் தந்தையாக கடவுள் வெளிப்படுத்துவதை நாம் முதல் வாசகத்தில் கேட்டோம். இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த நிலையில் நாம் இருக்கிறோம். இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறோம், இவ்வளவு நாள் உயர்ந்திருக்கிறோம், எத்தனையோ பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நேரத்தில் நாம் சோகமான நேரம் உண்டு, வேதனைப்பட்ட நேரம் உண்டு, கவலையோடு வேதனைப்பட்டு அழுத நேரம் உண்டு, கால்நடு வலிக்க தடுமாறிய நேரம் உண்டு. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாவை இறைவன் உங்களையும் என்னையும் கழுகின் இரத்தைகள் இறக்கைகள் மீது சுமந்து வந்த கடவுளாக இருக்கிறார். அப்படியே நமக்கு எளிதாக நாம் பயணிப்பதற்கு, எளிதாக கடந்து செல்வதற்கு, சவால்களை சந்திப்பதற்கு, போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு, நோய்களை வென்று வாழ்வதற்கு அவர் கழுகின் இறக்கைகள் மீது நம்மை சுமந்து வழிநடத்தி காப்பாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நிலையில் நாம் இருப்பதற்கு அவர்தான் காரணம், பரிவுமிக்க கடவுள். அதையே நற்செய்தியிலே இருதய ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது தன்னை பரிவுமிக்க கடவுளாக மட்டுமே வெளிப்படுத்துகிறார், பரிவுமிக்க ஆயனாக வெளிப்படுத்துகிறார், பரிவுமிக்க சகோதரனாக வெளிப்படுத்துகிறார், பரிவுமிக்க நண்பனாக வெளிப்படுத்துகிறார், நம் அனைவரையும் தேடுகின்றவராக இருக்கிறார். இந்த நற்செய்தியின் தொடக்கத்தை விவிலியத்தை எடுத்து புரட்டி பார்த்தால் நற்செய்தியின் தொடக்கத்திலே இயேசுவின் பரி உள்ளம் என்று எழுதப்பட்டிருக்கும். இங்கு திறக்கப்பட்ட விழா நான் முதல் நாளில் குறிப்பிட்டேன், ஒரு புதிய வானவில் என்று சொன்னேன், நாம் இளைப்பாருகிற இடம் என்று சொன்னேன், தஞ்சம் புகுகின்ற இடம் என்று சொன்னேன், அடைக்கலம் தருகின்ற தருகின்ற இடமாக ஆண்டவருடைய இதயம் இருக்கு என்று சொன்னேன். நேற்று நான் குறிப்பிடுகின்ற பொழுது நம்முடைய நோய்களை குணமாக்குகின்ற கடவுள் அவர்தான் என்று சொன்னேன். இன்று நற்செய்தியில் ஆண்டவர் தொடங்குகின்ற பொழுதே அவர் ஊர்கள், நகரங்கள், எல்லா பகுதிகளையும் தேடி தேடி தன்னுடைய மந்தையை தேடி அலைகின்ற கடவுளாக இருக்கிறார். நோயாளர்களை நலமாக்குகின்ற கடவுளாக இருக்கிறார். பேய்களிலிருந்து விரட்டுகின்ற கடவுளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் என்ன சொல்கிறார், இங்கு கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது, இந்த கூட்டம் என்னை தேடி கொண்டிருக்கிறது, இந்த கூட்டத்திற்கு ஆயன் தேவை, இந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் தேவை, இந்த கூட்டத்திற்கு வழிகாட்டி தேவை, இந்த கூட்டத்திற்கு மேய்ப்பன் தேவை, இந்த கூட்டத்திற்கு உணவு தேவை. இவர்கள் ஆயன் இல்லாத ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டிருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள், களைப்புற்றிருக்கிறார்கள், இவர்கள் சுமைகளை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் இவர்கள் மேல் பரிவு கொண்ட கடவுளாக இருக்கேன்னு சொல்கிறார். அப்படி இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றை படித்தால் ஒரு பக்கம் அரசனுடைய ரோமை அரசாட்சியினுடைய அடிமைத்தனத்தில் நொறுக்கப்பட்டார்கள். இற்றுப்போன யூத சட்டங்கள் அவளை பாழ்படுத்தியது. ஒருவேளை நாம் மோயிஸின் வழியாக கிடைத்த 10 சட்டங்களை
நாம் முதல் ஐந்து நூல்களில் படித்தால் 613 சட்டங்களாக அதை மாற்றினார்கள். கடவுள் கொடுத்தது வெறுமனே 10 சட்டங்கள் தான், ஆனால் 613 அதை திரித்து அவர்கள் உருமாற்றினார்கள். அதனை தொடர்ந்து வந்தவர்கள் மறைநூல் வல்லுநர் என்ன செய்தார்கள், ஒவ்வொரு சட்டத்திற்கும் விளக்கம் எழுதினார்கள். அதை அவர்கள் மூதாதருடைய மரபு என்று சொன்னார்கள், த ட்ரெடிஷன் ஆஃப் தி எல்டர்ஸ் என்று சொன்னார்கள். மூதாதருடைய மரபு என்று சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களுடைய சட்டங்களை அவள் ஏற்றி மக்கள் மேல் சுமத்துகின்ற பொழுது மக்கள் எந்த பக்கமும் அசைய முடியாமல் வேதனைப்பட்டு கிடந்தார்கள். அரசினுடைய கொடுமை, சமயம் சார்ந்த கொடுமை, சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், வறுமை கொடுமை, வரி சுமைகள், இவையெல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்வார், இப்படிப்பட்ட மக்கள் மீது நான் பரிவு கொண்ட இதயம் கொண்ட கடவுளாக இருக்கிறேன், பரிவுமிக்க கடவுளாக இருக்கிறேன். இவர்கள் ஆயனில்லாத தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள், ஆயனில்லாத ஆடுகளைப் போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உணவு கிடைக்கவில்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை, பாதுகாப்பு கிடைக்கவில்லை, வழி தெரியவில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு நான் பரிவுமிக்க இருதய ஆண்டவராக இருக்கேன் சொல்லி தன்னுடைய தன்மையை இருதய ஆண்டவர் என்று வெளிப்படுத்துகிறார். அதோடு பேச்சுவாக்கிலும் வெற்று ஜாலத்திலும் வெறுமனை வார்த்தைகளிலும் நிறுத்திவிடவில்லை, அவருடைய நோய்களை குணமாக்குகிறார். பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கிறோம், அப்பங்களை பழுகு செய்து உணவு கொடுக்கிறார். நயின் பட்டணத்து விதவையினுடைய மகனை உயிர் பெற்ற செய்து மீண்டும் கொடுப்பார். அங்கு கையுமையுமாக பிடிப்பட்ட பெண்ணை தீர்ப்பிட கொண்டு வரப்படுகின்ற பொழுது நான் தீர்ப்பிட மாட்டேன் என்று சொல்லி பரிவு காட்டுவார். அங்கு அழகாக தன்னுடைய நண்பன் இறந்த பொழுது அவனுடைய கல்லறைக்கு சென்று அழுகின்ற பரிவை காட்டுவார். இது வெறுமனே உணர்வாகவும் வார்த்தையாகவும் வார்த்தை ஜாலமாகவும் மாற்றிவிடாமல் செயல்பாட்டு கொண்டு செல்கின்ற இதய ஆண்டவர் நாம் சந்திக்கிறோம். இந்த செயல்பாடு என்ன, அவர் சந்தித்த அத்தனை பேர் மீதும் பரிவு காட்டினார், அத்தனை பேரும் மகிழச் செய்தார், அத்தனை பேருடைய நோய்களையும் குணமாக்கினார், அவருடைய தீமைகளை விரட்டினார். ஏன் செத்து போனவர்களை கூட மீண்டும் உயிர் பெற்ற செய்து தன்னுடைய பரிவையும் இரக்கத்தையும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திய இறுதி ஆண்டவர் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது அவரோடு அந்த அத்தியாயம் முடிந்துவிடவில்லை. 2000 ஆண்டுகளாக அவர் தொடங்கிய இந்த பரிவுமிக்க செயல்பாடுகள் தொடர வேண்டும் என்பதற்காகவே இன்று வாசிக்கப்பட்ட பகுதியிலே திருத்தூதர்களை நியமனம் செய்கிறார். திருத்தூதர்களை தேர்வு செய்து அவளுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார். நான் பரிவுமிக்க கடவுளாக இருந்தேன், நான் பரிவு இந்த உலகத்தில் வீசி கொண்டிருந்தேன், நீங்களும் அதே பரிவுமிக்க செயல்பாடுகளை இந்த உலகத்தில் எடுத்து செல்ல வேண்டும். நலமளிக்கின்ற பணியை செய்ய வேண்டும், தீமையை விரட்டுகின்ற பணியை செய்ய வேண்டும், இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் பெற்று செய்கின்ற ஆற்றலை தர வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் நலம் தருகின்ற செயல்பாடுகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 12 திருத்தூதர்களை அனுப்பிய கடவுள் அழகாக சொல்லி முடிப்பார், இது இலவச கொடை, உங்களுடைய தகுதிக்காக கொடுக்கப்பட்டதல்ல, கிரட்டுவிட்டஸ் கிஃப்ட் என்று ஆங்கிலத்தை சொல்வோம். கிரட்டுவிட்டஸ் கிஃப்ட் என்று சொன்னால் தகுதிக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் கிடைக்கின்ற கொடை. நீங்கள் தகுதி வாய்ந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள், புனிதமானவர்கள் என்பதற்காக இந்த கொடைகளை உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஒன்றுமில்லாதவர்கள், அப்ராண்டிகள், பாவிகள், பலவீனமானவர்கள் என்பதற்காக உங்களுக்கு நான் இந்த கொடையை கொடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த ஆற்றலை பயன்படுத்தி, வல்லமையை பயன்படுத்தி என்னுடைய பரிவையும் இரக்கத்தையும் பேரன்பையும் கொடுத்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி இவர்களுக்கு நியமனம் செய்து அனுப்பினார். 2000 ஆண்டுகளாக அதே ஆண்டவர் கல்வாரியில் இதயத்தை பிளந்து வைத்த ஆண்டவர், இரத்தத்தையும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்து இரக்கத்தை வெளிப்படுத்திய ஆண்டவர் இன்றும் அதே இரக்க செயல்பாடுகளை, பரிவுமிக்க செயல்பாடுகளை, தன்னுடைய பேரன்பை இன்றும் தொடர்ந்து நம் மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். மனித கருவிகளை ஒருவேளை பயன்படுத்தலாம், ஆனால் அவருடைய பிரசன்னம் என்பது நிலையானது. மார்க் நற்செய்தி 16 நிறைவாக நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுடன் இருந்து செயலாற்றினார் என்று சொல்லப்படும். ஆண்டவர் அவரோடு இருந்து செயலாற்றினார். மனிதர்கள் புதுமை செய்யவில்லை, மனிதர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வது கிடையாது, ஆண்டவர் உடனிருந்து அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறார். தன்னுடைய பேரன்பை கொட்டுவதற்காக, தன்னுடைய பரிவை காட்டுவதற்காக, தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக, தனது மன்னிப்பை பொழிவதற்காக, நாம் அனைவரும் நலமோடு இருப்பதற்காக ஆண்டவர் தொடர்ந்து இதயத்தை திறந்து இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். எனவே இன்று நாம் திருஇறுதி ஆண்டவருடைய பசிலிக்காவின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது இந்த நிலையில் ஆண்டவர் நம்மை தூக்கி சுமந்ததற்காக, நம்மை பரிவோடு வழிநடத்ததற்காக இந்த நாளில் நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு சங்கடங்களிலும், ஒவ்வொரு கவலையிலும், கண்ணீரிலும் ஆண்டவர் நம்மை கைவிடாதவர். முன்னும் பின்னும் இடம் வளமும் என்னால் நம்மை பாதுகாக்கிற கடவுள், நம்மோடு பின்தொடர்கின்ற கடவுள், தூக்கி சுமக்கின்ற கடவுள்,
ஆகாரங்களையும் ஆதாரங்களையும் கொடுத்து வழி நடத்துகிற கடவுள் என்பதை புரிந்து கொண்டு நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டு இறுதி ஆண்டவரோடு சரணடைவோம். அவரிடம் அடைக்கலமும் தஞ்சமும் உண்டு. ஆமென்.